ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு ஒரு அருமையான தக்காளி சட்னி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த தக்காளி சட்னி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சுருக்கேன் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி சட்னி செய்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் நல்ல பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தக்காளின்றனா நாலு எடுத்திருக்கீங்க நீங்கள் பெருசு எடுத்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இது கூட கார்த்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பச்சை மிளகாய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் நீங்கள் இதில் வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்கலாம் பச்சை வேர்க்கடலை சேர்க்கும் போது கொஞ்சம் அதிக நேரம் நம்ம வேக வைக்கணும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தும் போது கொஞ்சம் கம்மியாக வேக வச்சா போதுங்க இப்போ இது அளவுக்கு தண்ணி சேர்த்து தக்காளியெல்லாம் வெந்து நல்லா தோல் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் முடிக்கும் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்திருக்கீங்க பாருங்கள் தக்காளியோட தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வேர்க்கடலும் நல்லா விந்து வந்திருக்கு வேர்க்கடலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வருத்த வேர்க்கடலை சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பச்சை வேர்க்கடலை சேர்க்கும்போது நல்லா வேக வச்சு எடுக்கலான்னா அந்த சட்னியில் வேர்க்கடையோட பச்சை வாசனை வருவோங்க நம்ம சேர்த்துன தக்காளியெலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த தக்காளி வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கணுங்க தக்காளி தோல்வர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வேர்க்கடலை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் அப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துனிங்கன்னா போதும் ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் சின்ன பீஸ் அளவு புளி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வேர்க்கடலை வேக வச்சுன்னா தண்ணியும் அதை சேர்த்துருக்கீங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ சுவையான தக்காளி வீர்கடல் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் முடிக்கும் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க உளுத்தம் பருப்பு நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலையும் வரமரகா ஒன்றும் கிள்ளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான வேர்க்கடல் தக்காளி சட்னி ரெடி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ